முக்கியமான மேட்ச் சிஎஸ்கே கு கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கும் ரெண்டு அணியும் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு மூணு மேட்ச் தோல்விகள் நாலு மேட்ச்ல ஒரே ஒரு வெற்றி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் கடுப்பா இருந்தாங்க என்னடா பசங்க ஆடிட்டு இருக்கீங்க என்னடா மேட்சே ஜெயிக்க மாட்டேன்றாங்க ஜெயிக்கிற மாதிரி ஆடி முடின்றாங்க பட் கடைசியா வந்து ஒரு அற்புதமான மேட்ச் ஒரு சிறப்பான மேட்ச் ஒரு ஒரு வெறியோட ஆடினாங்க பசங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் சைடு வந்து வெறிய காலத்துல இறங்கினாங்க வந்த உடனே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருவோம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆக்சுவலா உண்மை சொல்லியானோம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயம் இருந்தது அடடா டாஸ் காலி கிங்ஸ் 11 பஞ்சாப் பேட்டிங் ஆடுறாங்க இந்த பிட்ச்ல வேற இந்த கிரவுண்ட்ல துபாயில 7 out of 7 டீம்ஸ் இதுவரைக்கும் முதல்ல பேட்டிங் ஆடி ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கே ஏற்கனவே முந்திர மேட்சை சேஸ் பண்ணும்போது ஒரு தோல்வி இந்த கிரவுண்டோட ரெக்கார்டு வேற பேட்டிங் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்றது பட் அவுட்ஸ்டாண்டிங் கிரிக்கெட்டுங்க இதுதாங்க கெத்தான ஒரு அணி எதுக்கு நம்ம சொல்றோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு சும்மா ஒரு ஒரு ஆர்டினரி சைடா இல்லைங்க ஒரு வல்லவான ஒரு சைடு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சைடு ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டீம் சும்மா கிடையாது அவங்களுக்கு தெரியும் சூப்பர் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும் எப்படி மேட்சஸ் ஒரு கிளாஸ்டா கடைசி ஒரு மூணு மேட்ச் சரியா ஆடலைனாலும் வெற்றி எப்படி எடுக்கணும் எப்படி மேட்ச் ஜெயிக்கணும்னு சொல்லி அந்த ஒரு ஐடியா இருக்குங்க அதுக்காக தாங்க மூணு வாட்டி இந்த டைட்டிலை ஜெயிச்சிருக்காங்க சும்மாவா சிஎஸ்கே சூப்பர் மேட்ச் சண்டே அணிக்கு இதோட பெட்டர் மேட்ச் கிடையவே கிடையாது நிதானமா இப்போ தமிழ்நாடு மக்கள் ஜாலியா போய் இன்னைக்கு நைட் தூங்கலாம் மேட்சோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மேட்சோட பாசிட்டிவ்ஸ் ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தீபக் சாரை பாராட்டியானோம் டீசெண்டாக ஒரு ஸ்பெல்ல போட்டார் 3 over 17 விக்கெட் எடுக்கலனாலும் எனக்கு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் ரன் கொடுக்காம போட்டார் ஏன்னா இல்லைன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கே எல் ராகுல் மயங்க் அகர்வால் அதிரடி ஆட்டக்காரர்கள் சூப்பர் அடிச்சு ஆடுற பிளேயர்ஸ் அவங்கள பேச ரன் கொடுக்காம நிறுத்தி போட்டிருக்காரு அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதே சமயத்தில் எனக்கு ஆக்சுவலாக பிக்கஸ்ட் ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவோட போலிங் மற்ற மேட்சஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டிருந்தார் வேக வேகமாக போட்டிருந்தார் ஒரு மாதிரி ஒரு லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த பேஸில் போட்டிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு 100 kilometers per hour 105 kilometers per hour ஸ்பின்னராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்பீடுக்கு போடவே கூடாது தேவைப்பட்டால் ஒரு பால் நடுவில் வேணால் கொஞ்சம் வேகமாக போடலாம் பட் மற்றபடி நீங்கள் இவ்வளோ பெரிய கிரவுண்ட்ஸுங்க கிட்டத்தட்ட ஒரு 75 meters 80 meters பெரிய பெரிய கிரவுண்ட்ஸ் நீங்கள் இந்தியாவில் ஆடும்போது ஒரு மாதிரி ஸ்மாலர் கிரவுண்ட்ஸ் சின்ன கிரவுண்ட்ஸில் வேறு வழி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ வேகமாக போடுவீங்க பட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஸ்லோவாக போடுறது தான் பெட்டர் இந்த மேட்ச்சில் கரெக்டாக அவர் வந்து ஸ்லோவாக போட்டிருக்காரு மெதுவாக போட்டிருக்காரு பாலை திருப்பி பார்த்துருக்காரு அதன் காரணமாகவே அவருக்கு விக்கெட் கிடச்சிது அதன் காரணமாகவே எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை அண்ட் அதே சமயத்தில் அந்த மிடில் ஓவர்ஸில் பெருசாக ரன் கொடுக்கல அது ஒரு ப்ளஸ்ஸு இன்னொரு ப்ளஸ்ஸு ஷார்துல் தாக்கூர் எஸ் எக்ஸ்பென்சிவ் ரன் கொடுக்குற ஒரு போலர் பட் நீங்கள் பாருங்களேன் ஷார்துல் தாக்கூருக்கு அந்த ஒரு நேக் இருக்குங்க ஒரு லக் இருக்குங்க எப்படியாவது ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாருங்க கிரிக்கெட்டில் T20 மேட்ச்லேயும் நீங்கள் நிறைய வாட்டி யோசிப்பீங்கன்னா விக்கெட் பற்றி பேசுகிறீங்க கிரிக்கெட்னா T20 மேட்ச்னா நம்ம ரன்ஸ் வர்சஸ் ரன்ஸ் தானேங்க ஒரு டீம் 180 அடிப்பாங்க நம்ம அதை திருப்பி அடித்தாலும் பட் என்ன ஆகுதுன்னா ஒரு டீமை நீங்கள் ரெஸ்ட்ரிக் பண்ணுறதுக்கு அப்பப்போ விக்கெட் எடுத்தீங்கன்னா வரப்போகிற பேட்ஸ்மேன் நியூவர் பேட்ஸ்மேன் அவங்களால வந்த உடனே அடிக்க முடியாது அதில் என்ன ஆகும்னா அந்த ஸ்கோர் போர்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடும் ரன் ஸ்கோரிங் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடும் அதுக்கு ஷார்துல் தாக்கூர் கரெக்டாக அப்பப்போ விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு அது ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல விஷயம் அண்ட் கடைசியாக த பெஸ்ட் திங்குங்க சண்டே ஈவினிங் வந்து நீங்கள் உட்காந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சனோட பேட்டிங் ஃபாஃப் டூப்ளேசியோட பேட்டிங் நோ லாஸ் விக்ட்ரி அசால்ட்டா பிஸ்தாக்கி டோல் மாதிரி ஆடினாங்க அசால்ட்டா கிங்காக ஆடினாங்க இதுதான் நம்ம சைடு இதுதான் சிஎஸ்கே அணி இதுதான் எங்களோட கிரிக்கெட் ஸ்டைல் இதுதான் எங்களோட ஆட்டத்தை காமிச்சாங்க சிஎஸ்கே அவுட்ஸ்டாண்டிங் ஓப்பனிங் ஸ்டாண்ட் சூப்பராக இருக்குது ஃபாஃப் டூப்ளேசிஸோட ஃபார்ம் இன்னும் கண்டினியூ ஆகிருக்கு பட் பிடிச்ச விஷயம் ஷேன் வாட்சன் வாட் ஆர் த மேன் இந்த மேட்ச்சில் திருப்பி ஃபார்முக்கு வந்திருக்காரு அற்புதமான டே அற்புதமான கிரிக்கெட்டு அட்ட காசு மாடியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்சோட நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிஎஸ்கே அவங்களோட பிரச்சனைகளை ஒரு மாதிரி பிளக்இன் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு நல்லா ஆடியிருக்காங்க ஆனாலும் என்ன கேட்டிங்கன்னா இப்போவும் கூட சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன ஒரு ஸ்மால் ஸ்மால் பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு தான் நான் சொல்ல போகிறேன் திருப்பி அந்த ஃபீல்டிங் கொஞ்சம் பெட்டராக பண்ணியானோம் தெரிஞ்ச விஷயம் ஒரு வயசான சைடு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சைடு இல்லைன்னு சொல்லலை பட் ஆனாலும் நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் ஜெயிக்கணுன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டராக ஃபீல்டிங் பண்ணியானோம் ஏன் கேட்க ஏன் சொல்கிறேன்னா
இது ஒரு சின்ன கிரவுண்ட் கிடையாது. இது துபாய் கிரவுண்டோ இல்லை அபுதாபி கிரவுண்டோ எல்லாம் பெரிய கிரவுண்ட்ஸு. பெரிய கிரவுண்ட்ஸை மற்ற டீம்ஸ் ஆப்போசிஷன்ஸ் நிறையா வாட்டி ஒன்ஸ் டூஸ் ஆகுவாங்க, டூஸ் த்ரீஸ் ஆகுவாங்க. அந்த ரன்ஸை நீங்கள் எப்படியாவது ப்ளக்இன் பண்ணியானோ, எப்படியாவது நீங்கள் சேவ் பண்ணியானோ, அட்லீஸ்ட் உங்களோட பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் நல்லா ஃபீல்டிங் பண்ணியானோ, ஒரு ஒரு ரவீந்திர ஜடேஜா, ஒரு சாம் கரன், ஒரு ஃபாஃப் டூப்ளேசி, மற்ற ஃபீல்டர்ஸ் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை கொஞ்சம் ரைஸ் அப் பண்ணியானோ, அது என்ன கேட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, டெத் நியூ பாலில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போடலாம். நியூ பாலில் விக்கெட் எடுத்தாகணும், நியூ பாலில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட்டு ஆடணும். ஆப்போசிஷனில் எஸ் ஒரு எக்ஸ்ட்ராடனரி இந்தியன் பேட்டிங் லைனப், எக்ஸ்ட்ராடனரி இந்தியன் ஓப்பனர்ஸு, மயங்க் அகர்வால், கேஎல் ராகுல் பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் ஓப்பனிங் பர் இந்த ஐபிஎல் என்ன கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் இனிஷியலாக கொஞ்சம் பிரேக் த்ரூ எடுத்தாகணுங்க. நீங்கள் பிரேக் த்ரூ எடுக்கலை, நல்ல வேலை பெருசாக ஸ்கோர் போல, ஏன்னா லாஸ்ட்டில் சூப்பராக போட்டாங்க. பட் அந்த நியூ பால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட்டால் நல்லாயிருக்குங்க. பேட்டிங்கில் பிரச்சனையே இல்லைங்க, சூப்பர் பேட்டிங். இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பெருசாக நெகட்டிவ் நம்ம வேணும்ட்டு நெகட்டிவ்ஸ் கண்டுபிடிக்காமல் டீம் நல்லா ஆடி இருக்காங்கன்னா நல்லா ஆடி இருக்காங்கன்னு சொல்லி அதை விடுறது தான் பெஸ்ட்டு. நல்ல மேட்ச் ஆடிருக்காங்க, ஒரு ஃபீல்டிங் மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், நியூ பாலையும் கொஞ்சம் பெட்டராக போட்டிருக்கலாம். மற்றபடி ஒரு சாட்டிஸ்ஃபைட் டே. ஒன்றே ஒன்று திரும்பவும் அதே தான் சொல்கிறேன், ப்ராபப்ளி கேதார் ஜாதவ் தேவையா, கேதார் ஜாதவ் ஆட வைக்கணுமா, அவருக்கு இந்த சைடில் இடம் இருக்கா, அது தோனி தான் ஆன்சர் பண்ணியானோ. நம்ம நிறைய பேர் சொல்லியாச்சு, நிறைய பேர் இது பற்றி டிஸ்கஸும் பண்ணியாச்சு. என்ன கேட்டிங்கன்னா கேதார் ஜாதவுக்கு இந்த டீமில் இடம் கிடையாது. பட் நான் சொல்லி நடக்குமான்னு தெரியலையே, தோனி தான் யோசித்தானோ, சிஎஸ்கே தான் இதை பற்றி யோசித்தாங்க. டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச், என்னை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச், நீங்கள் யோசிங்க என்னவா இருக்கும்னு யோசிங்க. யோசிச்சிங்களா இல்லையா, நானே சொல்கிறேன் இருங்க. டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச்சு ஷார்துல் தாக்கூரோட பேக் டு பேக் விக்கெட்ஸ். ஃபஸ்ட்டு அவுட் எடுத்தது நிக்கோலஸ் பூரன், அந்த சமயத்தில் அவர் சூப்பராக செட் ஆகியிருந்தார். அந்த சமயத்தில் வச்சு தாக்கு தாக்குன்னு தாக்கியிருந்தார். அப்போ நம்மளோட என்ன யோசனை இருந்திருக்கும், அடடா இப்படி அடிச்சுட்டு இருக்காரு, இன்னும் ஒரு 4-5 ஓவர் பாக்கி இருக்குது, 200 அடிச்சிருவாங்களா. கடைசியாக இல்லை, அடிச்சுட்டு 178. ஏன்னா அந்த பேக் டு பேக் விக்கெட்ஸு, ஃபஸ்ட்டு எடுத்தது நிக்கோலஸ் பூரன், அடுத்த பாலை செட்டான கேப்டன் ஆஃப் த சைட் கிங்ஸ் லெவன் பஞ்சாபோட சைட் கேஎல் ராகுல். அவர் எப்படின்னா இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணார், ஸ்லோவாக தான் ஆடின்னு இருக்கார் இந்த டோர்னமெண்ட்டில். மயங்க் அகர்வால் தான் அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர், இவரோட ரோல் நான் வேற கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற கேமை, ஒரு 15th or 16th அப்புறம் அவன் ஆக்சலரேட் பண்ணுவேன். அந்த 16th ஓவர் அப்புறம் அவர் ஆக்சலரேட் பண்ணுறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்சலரேஷனு, கடகட கடகட அவர் மீட்டர் ஓடும். அந்த ஆக்சலரேஷன் பண்ணுற சமயத்தில் தான் கரெக்டான ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஷார்துல் தாக்கூர். அந்த பேக் டு பேக் விக்கெட்ஸ் என்ன கேட்டிங்கன்னா டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். எஸ் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க, ஒரு ஃபாஃப் டூ ப்ளேசிஸும் ஷேன் வாட்ஸன் ஓப்பனிங் ஸ்டாண்டு. பட் இந்த விக்கெட் எடுக்கலைன்னா எனக்கு என்னமோ தோணிட்டு 200 அடிச்சிருப்பாங்க, 200 சிஎஸ்கே மேபி கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. பட் ஷார்துல் தாக்கூர் அந்த விக்கெட்ஸ் எடுத்த உடனே கடைசியாக அவங்க அடிக்க முடிஞ்ச ஸ்கோரு 178. அதுதான் எனக்கு இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட். வரப்போகிற மேட்ச்சில் என்ன பண்ணியானோ, கேகேஆரோட ஆட போகிறாங்க. பட் பிக்கஸ்ட் திங் நீங்கள் மறக்காதீங்க, கேகேஆரோட நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 48 hours நீங்கள் மேட்ச் ஆட போகிறீங்க, 2 days நீங்கள் மேட்ச் ஆட போகிறீங்க. இது ஒரு சைடு கொஞ்சம் இங்கே எல்லாருக்கும் தெரியுங்க, ஸ்லைட்லி கொஞ்சம் வயசான சைடு, தோனி, வாட்ஸன், பிராவோ, ஃபாஃப் டூப்ளேசி எல்லாருமே கொஞ்சம் வயசான பிளேயர்ஸு, காலம் ஆடிட்டுருக்காங்க. கூடி சீக்கிரமாக ரிக்கவர் ஆக முடியுமா, கூடி சீக்கிரமாகவே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடுத்த மேட்ச்சில் இதே இன்டென்சிட்டியோட ஆட முடியுமா, இதே இன்டென்சிட்டியை வச்சுட்டு இந்த வெறியோட நம்ம சைடால் வந்து ஆட முடியுமா, அதுதாங்க எனக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஒரு கவலையாக இருக்குது. இன்னொரு கவலை என்னென்னா, நீங்கள் கேதார் ஜாதவ் இந்த மேட்ச்சில் பேட்டிங் ஆடலை, அவரை திருப்பி சைடில் ஆட வைப்பீங்களா, இல்லைனா இல்லை நம்ம அவர் ஆடலைனாலும் மேபி அவரை நம்ம ட்ராப் பண்ணி வேறு யாரும் ஆட வைக்கலாமா, அது ஒரு கேள்விக்குறி. அதே சமயத்தில் பியூஷ் சாவ்லாவோட பவுலிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட்டாகணும், சாம் கரன் இந்த மேட்ச்சில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட்டாகணும். எஸ் எல்லாருக்கும் ஒரு ஆஃப் டே வரதா செய்யும், சாம் கரன் இன்றைக்கி ஒரு ஆஃப் டே, அது நடக்கிறதான் பார்ட் ஆஃப் த கேமு. பட் பியூஷ் சாவ்ல கொஞ்சம் ஆஃப் கலராக இருந்திருக்காரு, ஒரு விக்கெட் எடுத்தால் கூட இன்றைக்கும் ஒரு மாதிரி எக்ஸ்பென்சிவாக தான் போட்டிருக்காரு, அதுவும் ஒரு பிரச்சனை. திரும்ப திரும்ப அதே தான் சொல்ல போகிறேன், ஃபீல்டிங்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாட்டு. கேகேஆரோட என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸை நீங்கள் ப்ளக்இன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். டுவேன் பிராவோவும் கொஞ்சம் பெட்டராக போட்டிருக்கலாம், 4 overs 38, பட் ப்ராபப்ளி ஒரு 4 overs 30 அந்த மாதிரி ஒரு, இல்லைன்னா 13 கொடுத்தாலும் பரவாயில்ல, விக்கெட் எடுக்கணுங்க, விக்கெட் எடுத்தாலும் அவர் விக்கெட்டே எடுக்கல.
ஸோ ஸ்மால் ஸ்மால் திங்ஸு பெருசாக நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் மெயினாக எனக்கு என்னென்னா ரிக்கவர் ஆகியானுங்க. அடுத்த வேட்சுக்கு நீங்கள் கடகட கடன் எப்படியாவது ரிக்கவர் ஆகியானோ மசாஜ் எடுங்க, ஃபிசியோதெரப்பி எடுங்க, ஆக்வா தெரப்பி எடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, பெருசாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். எல்லோரும் ஓரளவுக்கு டஸ்ட்டு இருக்காங்க. பேட்டிங் ஆடாத பசங்க வேணும்னா அவங்க மட்டும் வெறும் ப்ராக்டிஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் பேட்டிங் ஆடியோ போலிங் பண்ணிட்டு வரலாம். பட் மற்றபடி கோர் ஆஃப் த டீம் அந்த ஸ்லைட்லி ஓல்டர் பிளேயர்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு கோச்சாக இருந்தேன்னா, கண்ணா நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் வீட்லேயே உட்காருங்க, ரூம்லேயே இருங்க, டூ டேஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு நேராக மேட்ச் ஆடுங்க. பட் எனக்கு என்னமோ தோணிட்டு இருக்கு, சிஎஸ்கே வந்துட்டாங்கயா, லேட்டாக வந்திருக்கோம் பட் கண்டிப்பாக திரும்பி வந்திருக்கோம். எனக்கு என்னமோ ஃபீலிங் இருக்குது வரப்போகிற மேட்சஸில் சிஎஸ்கே நல்லா பண்ண போகிறாங்க. கவலைப்பட வேண்டாம், இனிமேல் ஃபார்முக்கு வந்தாச்சு வாட்ஸன், ஜடேஜா நல்லா போலிங் போட்டுருக்காரு, ஃபாப் டூப்ளிசிஸியோட கன்சிஸ்டன்சி நம்ம பார்த்துன்னு இருக்கோம், ஃபீல்டிங் கொஞ்சம் பெட்டராக பண்ண நல்லாயிருக்கும். பட் மற்றபடி சூப்பர் அடிங்க, சூப்பரோ சூப்பர்.